டு தி இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா லைக் உணவா ரீஜனை சேர்ந்த ட்ராகன் டைப் ஜிம் லீடரான ட்ரேடனுக்கும் நம்ம ஐரிஸ்க்கும் இடையில ஆப்ளிகா சிட்டி ஜிம்மில் வந்து பேட்டில் வந்து நடந்தது ஸோ அதை பத்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு நான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஏன் நம்ம ஆஷ் மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா உணவ ரீஜனில் இருக்கக்கூடிய வில்லேஜ் ஆஃப் ட்ராகன்ஸ் இடத்துக்கு வந்திருப்பாங்க ஸோ ஏன் ஐரிஸ் வந்த விஷயம் வந்து பார்த்தோம்னா ட்ரேடனுக்கு தெரிஞ்சு ட்ரேடனுமே வந்து பார்த்தோம்னா வில்லேஜ் ஆஃப் ட்ராகன்ஸுக்கு வந்திருப்பாங்க ஸோ அங்கே வந்து நம்ம ட்ரேடன் வந்து பார்த்தோம்னா ஐரிஸை மீட் பண்ணி இந்த மாதிரி ஆப்ளிகா சிட்டியில் இருக்கக்கூடிய ஜிம்மில் வந்து பேட்டில் சேலஞ்ச் பண்ணுவாங்க இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ண நம்ம ஐரிஸுமே வந்து பார்த்தோம்னா லைக் ஆப்ளிகா சிட்டிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜிம்மில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதனால் ட்ரேடனுக்கும் ஐரிஸ்க்கும் இடையில வந்து பார்த்தோம்னா டூ அண்ட் டூ போக்கிமான் பேட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அந்த டைம் ரேட் சூஸ் பண்ண ஃபஸ்ட்டு போக்கியமான என்னென்னா ஆக்சரோஸ் இது வந்து கம்ப்ளீட்டாகவே ட்ராகன் டைப் கொண்ட ஒரு போக்கியமான் இதுக்கு அகென்ஸ்ட்டாக ஐரிஸுமே சூஸ் பண்ண போக்கியமான என்னென்னா எக்ஸ்கார்ட்ரில் இது வந்து கம்ப்ளீட்டாகவே கிரவுண்ட் அண்ட் ஸ்டீல் டைப் கொண்ட ஒரு போக்கியமான் ஸோ இந்த ரெண்டு போக்கியமான அகென்ஸ்ட்டாக தான் வந்து பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அந்த டைம் ட்ரில் வந்து பார்த்தோம்னா மெட்டல் கிளாமுவை வந்து யூஸ் பண்ணுது இது வந்து ஆக்ஸரோஸ் வந்து பார்த்தோம்னா ஈஸியாகவே வந்து பிளாக் பண்ணிடுச்சு அதை தொடர்ந்து எக்ஸ்கார்ட்ரில் வந்து பார்த்தோம்னா டிகை வந்து யூஸ் பண்ணி டேரக்டாக ஆக்சரஸ் கிட்ட போய்ட்டு அட்டாக் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அதுலேருந்து தப்பிச்ச லைக் ஆக்சரஸ் வந்து பார்த்தோம்னா லைக் சடனா ராக் ஸ்매ஷ் மூ வந்து யூஸ் பண்ணது இதுக்கு அகைன்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபோக்கஸ் பிளாஸ்ட் வந்து யூஸ் பண்ணது அந்த டைம் நம்ம ட்ரேடன் சொல்றாரு முன்னை இருந்ததே விட ரொம்ப வந்து இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த டைம் வந்து பார்த்தோம்னா ஐரிஸ் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரில் ரன் வந்து யூஸ் பண்ண சொன்னாங்க இதுக்கு நம்ம ட்ரேடன் வந்து பார்த்தோம்னா ஜிகா இம்பாக்ட் வந்து யூஸ் பண்ண சொன்னாரு இதனால் ஆக்சரஸ்மே வந்து பார்த்தோம்னா ஜிகா இம்பாக்ட் வந்து யூஸ் பண்ணுது இந்த ரெண்டு பவர்ஃபுல்லான வந்து डायरेक्टली ஹிட் இந்த ரெண்டு பொக்கேமானுக்குமே சிவிரான டேமேஜ் வந்து ஏற்பட்டு அந்த ரெண்டு பொக்கேமானுமே அதே இடத்துல வந்து டிஃபீட் ஆகிடுச்சு ஸோ யா ஆக்சரஸ்க்கும் எக்ஸ்கர்டிலுக்கும் நடந்த இந்த பேட்டில் மேட்ச் வந்து ட்ராவை வந்து முடிஞ்சிருச்சு அதை தொடர்ந்து ட்ரேடன் வந்து பார்த்தோம்னா அவங்களோட செகண்ட் பொக்கேமானா டியூடிகான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து கம்ப்ளீட்டாகவே டிராகன் டைப் கொண்ட ஒரு பொக்கியமான் இதுக்காக இன்ஸ்ட்டா ஐரிஸ் வந்து பார்த்தோம்னா லைக் அவங்களோட டிராகன் ஐட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து கம்ப்ளீட்டாகவே ட்ராகன் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு போக்கியமான் ஸோ யா அந்த டைம் ஐரிஸோட டிராகன் லைட்டை பார்த்த ட்ரேடன் வந்து இது பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணுற அந்த டைம் ஐரிஸ் ஒரு விஷயம் வந்து தோணுது இந்த மாதிரி டுடிகான் ஓகேமானால பறக்க முடியாது கண்டிப்பாக மேலே இருந்து அட்டாக் பண்ணோம்னா கண்டிப்பாக டுடிகானு சுவியான டேமேஜ் வந்து ஏற்படும் பட் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம டிராகனைட்டு வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஐரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லைக் சடனாக தண்டர் பஞ்ச் மூவ் வந்து யூஸ் பண்ண சொன்னாங்க இதனால் டிராகனைட்டுமே தண்டர் பஞ்ச் மூவ் வந்து யூஸ் பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணும்போது அது ஈஸியாகவே அந்த டுடிகான் வந்து பார்த்தோம்னா ப்ளாக் பண்ணிடுச்சு அதை தொடர்ந்து ட்ரேடன் வந்து பார்த்தோம்னா டிராகன் கிளாமும் வந்து யூஸ் பண்ண சொன்னார் இதனால் டுடிகான் வந்து பார்த்தோம்னா டிராகன் கிளாமும் வந்து யூஸ் பண்ணி சடனாக வந்து பார்த்தோம்னா டிராகனைட் வந்து சிவிலான டேமேஜ் வந்து ஏற்பட்டுடுச்சு இதை பார்த்து நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா லைக் ட்ராகனை டச் தான் அதுலேருந்து ஈஸியாகவே தப்பிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி தோணும் போது அப்போ தான் சைலன் வந்து மென்ஷன் பண்ணுறாரு இந்த மாதிரி ட்ரேடனோட டியூட்டிக்கானால பறக்க முடியாது இதனால் ஐரிஸோட ட்ராகனைட்டுமே பறக்க விருப்பப்படலன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு அந்த டைம் வந்து பார்த்தோம்னா டியூரிட்டி வந்து ஃப்ளாஷ் கேனன் மூவ் வந்து யூஸ் பண்ணுது இதுக்கு அகேன்ஸ்டாகவே வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம ஐரிஸோட ட்ராகனைட் வந்து ஃப்ளேம் த்ரோவர் யூஸ் பண்ணி அது ஈஸியாகவே வந்து பிளாக் பண்ணிடுச்சு ஸோ அந்த டைம் நம்ம ஐரிஸோட டிராகனைட் வந்து பார்த்தோம்னா தண்டர் பஞ்ச் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு கிட்ட வரும்போது சடனாக ட்ரேடன் வந்து பார்த்தோம்னா டபுள் டீமை வந்து யூஸ் பண்ண சொல்லிடுறேன் இதனால் கானுமே டபுள் டீமை வந்து யூஸ் பண்ணிட்டுச்சு அந்த டைம் ஐரிஸோட ட்ராகனைட் வந்து பயமாக கன்ஃபியூஸ் ஆகும்போது நம்ம ஐரிஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க கான்சன்ட்ரேட் பண்ணு அதில் ஒன்றியவன் மட்டும் தான் ஒரிஜினலாக இருக்கும் அது என்னன்னு சொல்லி கண்டுபிடினு சொல்லும்போது லைக் நம்ம ட்ராகனைட்டுமே கான்சன்ட்ரேட்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரிஜினல் கான வந்து கண்டுபிடிச்சிருச்சு இதனால் அதோட தண்டர் பஞ்ச் மூலமாக அந்த ஒரிஜினல் டூட்டிகானை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு இதனால் கானுக்குமே வந்து சிவிரான டைம் அது வந்து ஏற்பட்டது அந்த டைம் வந்து பார்த்தோம்னா ஐரிஸ் வந்து இந்த மாதிரி ஐஸ் பீம் வந்து யூஸ் பண்ண சொல்லிதனால டிராகன் ஐடிமே ஐஸ் பீமா வந்து யூஸ் பண்ணிடுச்சு அதை வந்து பார்த்தோம்னா லைக் டுரிடிகானுமே வந்து بلاக் பண்ணிடுச்சு ஸோ அந்த டைம் நம்ம ஐரிஸ் வந்து பார்த்தோம்னா லைக் அவங்களோட ட்ராகன் நைட் கிட்ட ட்ராகன் ரஷ் மூவை வந்து யூஸ் பண்ண சொல்லிடுறாங்க இதனால அவங்களோட டிராகனைட்டுமே டிராகன் ரஷ் மூவை வந்து யூஸ் பண்ணி டேரெக்டாக டூரிடிகான் கிட்ட வரும்போது இதை பார்த்த ட்ரேடன் வந்து பார்த்தோம்னா அதை கவுண்டர் அட்டாக் பண்ணுன்னு சொல்லிடுறாரு இதனால் லைக் டூரிடிகான் வந்து பார்த்தோம்னா அதோட வெறும் கையால் ஆகி அந்த டிராகன் ரஷ் மூவை ஓவர் கம் பண்ணி இருக்கக்கூடிய ட்ராகன் நைட்டை வந்து பிடிச்சிருச்சு அதை தொடர்ந்து ட்ரேடன் வந்து பார்த்தோம்னா ட்ராகன் டைல் மூவை வந்து யூஸ் பண்ண சொல்லிடுறார் இதனால் டூரிடிகானுமே டிராகன் டெயில் மூவை வந்து யூஸ் பண்ணதுனால டிராகன் நைட்டுக்கு ஒரு சிவிரான டேமேஜ் வந்து ஏற்பட்டு அதே இடத்துல வந்து டிஃபீட் ஆகிடுச்சு ஸோ ஏன் நம்ம ஐரிஸோட ட்ராகனைட்டை விட ட்ரேடனோட டுர்டிகான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருந்தது ஸோ இதனால லைக் ஆப்ளிகா சிட்டியோட ட்ராகன் டைப் ஜிம்ல ட்ரேடனுக்கும் ஐரிஸ்க்கும் நடந்த இந்த பேட்டெல்லாம் ஃபைனலாக நம்ம ட்ரேடன் வந்து வின் பண்ணிட்டாரு ஸோ அந்த டைம் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா ஐரிஸ் கிட்ட போயிட்டு நீ நல்லாவே பேட்டில் பண்ண இருந்தாலுமே ட்ரேடன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜிம் லீடர் தான் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைம் ட்ரேடன் வந்து பார்த்தோம்னா ஐரிஸ் கிட்டே போயிட்டு நீ இன்னமும் உன்னோட ட்ரைனிங் வந்து கண்டினியூ பண்ணி இதுக்கு மேலே நீ இன்னமும் பவர்ஃபுல்லாக வந்து மாறுன்னு சொல்லிட்டு ஐரிஸை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு ஸோ அவள் தான் கை ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம ஐரிஸ்க்கும் லைக் ஜோத்தோ ரீஜனை சேர்ந்த ட்ராகன் டைப் ஜிம் லீடரான கிளேருக்கும் இடையில பயங்கரமான பேட்டில் வந்து நடந்தது ஸோ அதை பற்றின வீடியோ வந்துருக்கு ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ